ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க, இன்றைக்கி ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் கார குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெயை காய வச்சு ஒரு கால் கிலோ அளவு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெண்டைக்காயை பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெண்டைக்காய் வதங்கி வந்த பிறகு நம்ம இதை எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். எடுத்து ஒரு கிண்ணத்தில் தனியாக வச்சுக்கலாம். இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனவுடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியும் போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். கார குழம்புக்கு வெந்தயம் சேர்த்தா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வாசனைக்கு ஒரே ஒரு வரமிளகா உடச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்கினாதான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க. இதோட ஒரே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாங்க. அந்த அரைச்ச தக்காளியையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி இது மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது கார குழம்பு நல்லா திக்காக வரும். தக்காளி சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போகும். அந்த தக்காளியில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு எல்லாத்தையும் இந்த தக்காளி விழுதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா இது திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால மேலே தெரிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது அடுப்புலேயே ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கினாதான் அந்த தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை, மிளகாத்தூளில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை 1/2 டம்ளர் அளவு தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது இந்த கார குழம்புக்கு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளப்பாகு நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் சேர்த்தா புளிக்குழம்பு, அதாவது இந்த கார குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லம் பாகா இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பை ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த வெல்லம் புளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வந்தால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழம்பு கொதித்து வத்தி வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, இப்போ இதை வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.